எடப்பாடியார் கழக அரசை 3 ஆண்டுகள் கடந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மானுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா, 10 நாள் தாங்குமா, இந்த கூட்டத்தொடர் முடியும் வரை இருக்குமா என்று ஏளனம் செய்தவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மானுடைய ஆட்சியை தமிழகத்தில் 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார் தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அம்மா அவர்கள் வழியில் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நடத்தி, ஒரு மக்களுக்கான ஆட்சியை நடத்தி, சட்டம் ஒழுங்கை சரியாக நடத்தி இன்று தமிழக மக்களுடைய மனதில், அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய விவசாயிகள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்று 3 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். அதேபோல் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் கழகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதன் மூலம் 2021 நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மீண்டும் இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மானுடைய அரசு தமிழகத்தில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கரூர் மாவட்டத்தில் இன்று திமுகவில் இருந்து விலகி முக்கிய பொறுப்பாளர்கள் தங்களை எல்லாம் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய செயல்பாடுகள், பொதுமக்களிடத்தில் அணுகக்கூடிய முறை, கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தங்களை எல்லாம் விலக்கி இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் மற்ற கட்சிகளிலும் இருந்து அமமுக போன்ற இயக்கங்களிலிருந்து இன்று மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் மத்தியத்திலிருந்து இன்று பல்வேறு இயக்கங்களிலிருந்து வந்து வருகின்றிருக்கிறார்கள். நான் வாசித்தவர்கள் முக்கிய நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்தவர். அதேபோல் திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவர்கள் மொய் வைக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கார். மொய் வெப்பம் வெச்ச மொய் வெப்பம்ங்கிறேன். கிராமத்தில் ஒரு பண்பாடு இருக்கிறது, வெச்ச மொய் வைக்கிறது நாகரிகம் அல்ல, வெச்ச மொய்க்கு சேர்த்தி வைக்கிறத நாகரிகம். நாங்கள் வெச்ச மொய்க்கு சேர்த்தி வைப்போம். எல்லா இடத்துலையும் மொய் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மொய் வச்சா நாங்கள் மொய் வைக்க மாட்டோமா? நாங்கள் இந்த கையை எப்படியே கட்டிக்கிட்டு வந்திருக்கோமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எங்களுக்கும் தெரியும் என்னங்கிறத. மொய் வைக்கிறத பற்றி பேசினா நாங்கள் திருப்பி எப்படி மொய்ப்போம் அப்படின்னா 441 என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரன். இந்த அமாவாசைக்கெல்லாம் இந்த 441 அசரமாட்டோம், திருப்பி அடிப்போம். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருப்பி அதே மொய் வைக்கிறோம் மொய் வைக்கிறோம்னு பேசினா நாங்கள் மொய் வைக்க மாட்டோம். மொய் வச்ச மொய்க்கு சேர்த்து வைக்கிறத நாகரிகம். நடவடிக்கை அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் சொல்லுங்க. பாதுகாக்கப்பட்ட காவேரி வந்து கரூர் மாவட்டத்தை கடந்து செல்கிறது. கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் காவேரி பாசனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக குளித்தலை தொகுதியில் அதிகமான பாசன பரப்புகள் காவிரி வரையக்கூடிய காவிரி படுகையாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய கரூர் மாவட்ட விவசாயிகள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய விவசாயிகள் எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வு நடக்கும். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்து சரித்திர சாதனை படைத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதற்காக இன்று 5ஆம் தேதி காலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு, மதியம் கரூர் மாவட்டத்தில் மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்க வருகிறார். மாலை திண்டுக்கல்
மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சி நடைபெறது. காங்கிரஸ் எம்பி போன் எடுக்க மாட்டேங்குதுன்னா சமூக வலைதளங்கள் பேட்டியே கொடுத்துருக்காரு பார்த்தீங்கல்ல, ஒரு வழக்கறிஞர் பேட்டி கொடுத்து வாங்க.